ஓம் சாந்தி. 11/4/2023 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உயிருடன் வாழ்ந்து கொண்டே மறுபிறவி எடுங்கள். நான் அசரீரி ஆத்மா என்ற இந்த முதல் பாடத்தினை தினந்தோறும் உறுதி செய்து கொள்ளுங்கள். கேள்வி: முழுமையாக சமர்ப்பணமானவர் என்று யாரை கூற முடியும்? முற்றிலுமாக சரண்டர் என்று எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூற முடியும்? பதில்: யார் முழுமையாக சமர்ப்பணம் ஆவார்களோ அவர்கள் ஆத்மா என்ற உணர்வில் இருப்பார்கள். இந்த உடல் என்னுடையதல்ல. இப்போது நான் தனிப்பட்டவனாக இருக்கின்றேன். அதாவது உடல், மனம், செல்வம் அனைத்துமே பாபாவிடம் அர்ப்பணம் செய்துள்ளேன். எனது எனது என்பதை அழித்துவிட்டு முழுமையாக ட்ரஸ்டியாக இருப்பதுதான் முழுமையாக சமர்ப்பணமாவதாகும். பாபா கூறுகின்றார்: குழந்தைகளே, என்னுடையவர்கள் ஆன பிறகு அனைவர் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். தொழில் காரியங்களை செய்யுங்கள், பராமரித்து வாருங்கள், தாய் தந்தைக்கு செய்யும் கடமைகளை செய்யுங்கள். ஆனால் பாபாவின் ஸ்ரீமத் படி முழுமையாக ட்ரஸ்டியாக இருந்து செய்யவும். பாடல்: வாசலில் வந்துள்ளோம், உறுதியெடுப்போம். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நிச்சயமாக பாடல் ரகசியம் நிறைந்துள்ளது என்பதை பாபா வந்து இதன் பொருளை புரிய வைக்கின்றார். இதற்குத்தான் வாழ்ந்து கொண்டே இறந்து போவது என்று கூறப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் கூட குழந்தை பிறக்கிறது என்றால் குழந்தைக்கு ஞானஸ்நானம் செய்விக்கின்றனர். அந்த குழந்தையை குருவின் மடியில் வைக்கின்றனர். அவர் பாதிரியார் ஆனாலும் அல்லது வேறு யாராகவும் இருக்கட்டும், பாதிரியார் என்பவரை கிறிஸ்துவாக ஆகவில்லை, கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் கிறிஸ்துவராக ஆக்குகிறோம் என சொல்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முதல் முதலில் தந்தையினுடையவராக ஆகிறோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளே, உங்களுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் பாபாவிற்கு நாம் அர்ப்பணம் செய்துள்ளோம் என்ற நினைவு இருக்கட்டும். இதற்கு தான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து ஆத்மாவாகிய நான் அவருடையவராக ஆகிறோம் என்று அர்த்தம். இது புத்தியில் இருக்க வேண்டும். எதுவெல்லாம் எனது எனது என்ற பொருள் உள்ளதோ, எனது சரீரம், எனது செல்வங்கள், பொருட்கள், சம்பந்தங்கள் அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது மறக்க வேண்டும். இறந்தவுடன் அனைத்தும் மறந்து விடுகிறதல்லவா? பாருங்கள், எவ்வளவு உயர்வான குறிக்கோளாக இருக்கிறது. பாபா சொல்கிறார்: குழந்தைகளே, ஆத்மா இப்பொழுது தூய்மையற்ற நிலையில் இருக்கிறது. ஆத்மாவுடைய இறக்கைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இப்போது ஆத்மாவினால் பறக்க முடியவில்லை. தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால் ஒரு ஆத்மாவும் கூட பரந்தாமத்திற்கு திரும்பி செல்ல முடியாது. மாயை பாருங்கள், ஒரேடியாக இறக்கையை துண்டித்து விட்டது. பாபா இப்பொழுது புரிய வைக்கின்றார். ஆத்மா பறக்கும் சக்தி நிறைந்திருந்தது. அனைத்தையும் விட வேகமாக பறந்து செல்லும். அதனை விட வேகமானது வேறு எதுவும் கிடையாது. இறுதியில் கொசு கூட்டம் போன்று அனைத்து ஆத்மாக்களும் பறந்து செல்லும். பறந்து எங்கே செல்கின்றனர்? வெகு தொலைவில் உள்ள சூரியன், சந்திரனை கடந்து செல்கின்றன. அங்கே சென்ற பிறகு திரும்பி வராது. உலகத்தில் விஞ்ஞானிகள் ராக்கெட்டெல்லாம் அதாவது போய்விட்டு திரும்பி வருகின்றன. சூரிய மண்டலம் வரை கூட
போக முடியவில்லை. நீங்கள் அதனை விட வெகு தொலைவாக செல்ல வேண்டும். சூக்ஷ்ம வத்தனத்தையும் தாண்டி ஆத்மலோகத்திற்கு செல்ல வேண்டும். உடனே சென்று விடுகிறது. ஆத்மா பறப்பதற்கான ஞானம் யோகம் என்ற இறக்கை கிடைத்து விடுகின்றது. அநேக ஜென்மங்களினுடைய கணக்கு வழக்கினை முடித்துவிட்டு ஆத்மா தூய்மையாக ஆகிவிடுகின்றது. இந்த கடைசி நேரத்தின் மகிமை அதிகமாக கூறப்படுகின்றது. இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். இப்போது அனைத்து ஆத்மாக்களும் கரைப்படிந்த பாவ ஆத்மாக்களாக இருக்கின்றன. இங்கேயே மறுபிறவி எடுக்கின்றது. பாபா சொல்கிறார், அநேக குழந்தைகள் பாபாவிடம் கேட்கின்றனர், பாபா என்னுடைய மனநிலையை உறுதியாக வைத்து கொள்வதற்கு என்ன செய்வது? எனக்கு எந்த ஒரு விதமான புயலும் வரக்கூடாது. பாபா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வழியினை கூறுகின்றார். பாபாவை நினைவு செய்யுங்கள். பாருங்கள், புயல் என்பது ஏற்படத்தான் செய்யும். குத்து சண்டையில் ஒருவரே அடி வாங்கி கொண்டிருப்பாரா எல்லாம்? நிச்சயமாக இருவரிடமும் தைரியம் இருக்கும். ஒருவர் ஒரு அடி கொடுத்தால் மற்றவர் 10 அடி கொடுப்பார். இது கூட குத்து சண்டைதான். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் மாயை ஓடிப்போய்விடும். ஆனால் உடனடியாக போய்விடாது. மாயையிடம் குத்து சண்டை செய்ய வேண்டும். மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து அழுத்து விடுகிறது. இது யுத்தஸ்தலம் அல்லவா? புத்தியோகத்தை துண்டிக்க மாய அதிகமான தடைகளை ஏற்படுத்தும். அதற்காக யோகத்தில் இருப்பதற்காக அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். பாபா இப்பொழுது கூறுகிறார், குழந்தைகளே, அனைத்தும் உன்னுடையது. நாங்கள் ட்ரஸ்டி. உங்களின் கட்டளையின்றி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். சரீர நிர்வாகம் எவ்வாறு செய்வது என்பதை கூட வழிகேட்டு செய்வோம். இப்படி பாபாவிடம் குழந்தைகள் சொல்கின்றனர். ஆனால் ஏழைகள்தான் முழுமையாக கணக்கை காட்டுகிறார்கள். பணக்காரர்கள் கணக்கை காட்டுவதில்லை, சமர்ப்பணம் ஆவதில்லை. கோடியில் ஒரு சிலர் தான் ஆகின்றார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, மாயையின் தடைகளை கண்டு பயப்படாதீர்கள். பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து தடைகளையும் அழிக்க வேண்டும். இரண்டாவது, புத்தியின் மூலமாக அனைவற்றையும் சமர்ப்பணம் செய்து அசரீரியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஞானி ஆத்மாவின் கூடவே யோகியாகவும் அவசியம் ஆக வேண்டும். வரதானம், எனது என்ற ஸ்மிருதி மூலமாக, அதாவது ஆன்மீக ஸ்மிருத்தின் மூலமாக சிநேகம் மற்றும் கருணையின் பார்வையை அடைந்துவிடும் சக்திகளில் நிறைந்தவராகுக. ஆன்மீகத்தினுடைய ஸ்மிருத்தின் மூலமாக, நினைவின் மூலமாக சிநேகம் மற்றும் கருணையின் பார்வையை அடைந்துவிடும் சக்திகளில் நிறைந்தவராகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் தந்தையை அடையாளம் கண்டு கொண்டு உள்ளபூர்வமாக ஒரே ஒரு முறை மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று கூறுகிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை கருணைக்கடலான பாப்தாதா, அந்த மேரா பாபா என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக கோடி மடங்கு அதே அன்புடன் பார்க்கிறார். கருணை மற்றும் சிநேகத்தின் பார்வை அவர்களை எப்பொழுதும் முன்னேற்றிக்கொண்டே இருக்கிறது. இதே ஆன்மீக எனது என்ற நினைவு அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு சக்திகளை நிரப்புவதற்கான ஆசீர்வாதமாக ஆகிவிடுகிறது. பாப் தாதாவிற்கு வாயால் ஆசீர்வாதம் அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை. ஆனால்
சூக்ஷ்ம ஸ்நேகத்தின் சங்கல்பத்தின் மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாலனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்லோகன்: யார் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற எந்த ஒரு மனிதர் அல்லது செல்வங்கள் மீது அன்பு ஏற்பட முடியாது. யார் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற எந்த ஒரு மனிதர் அல்லது செல்வத்தின் மீது அன்பு ஏற்பட முடியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.